Welcome to my channel. So, in this video, we will test lam. We will use test lam. We will use this video. Next, we series board. Same test lam. We will use the series board. Test lam. We will use the wire port, bulb holder. We will use the series board. We will use the holder. We will use the holder. We will use the holder. So Tesla வந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து Tesla வந்து யூஸ் ஆகும் சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு Tesla நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஓவனா நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஒரு ஹோல்டர் இது வந்து ஆங்கிள் ஹோல்டர் நான் இருக்கிற ஹோல்டர் எடுத்துட்டேன் நீ ஆங்கிள் ஹோல்டர் வந்தா பெண்டன் ஹோல்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓபன் வராது இதல டோர் க்ளோசிங் வந்துரும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது ஒரு ஹோல்டர் வந்து எடுத்துக்கறேன் So, we will check the test வந்து நம்ம செக் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படினா எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து அந்த துண்டு வயர நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த ரெண்டு வயரையும் நம்ம சீவிக்கலாம் சீவிட்டு இந்த ஹோல்டர்ல ரெண்டு பாயிண்ட்ல எப்படி வேணா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பேஷன் நியூட்ரல் மாத்தி எப்படி வேணா கொடுத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டு வயரம் வந்து இதல கனெக்ஷன் கொடுக்கணும் அவ்வளவுதான் டெஸ்ட் லாம் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து ஈஸியா நம்ம செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் கூட அவ்வளவு உங்களுக்கு யூஸ் ஆகாது அதை விட டெஸ்ட் லாம் தான் உங்களுக்கு வந்து முக்கியமானது ஓகே அதனாலதான் வந்து டெஸ்ட் லாம் பத்தி நம்ம வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் சோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாமே ஈஸியா சுலபமா கத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு துண்டு வயர் எடுத்து நம்ம இந்த ஹோல்டரை வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஹோல்டர் வந்து எப்பவுமே இப்ப வாங்குறீங்க கடையில் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இந்த ரெண்டு பாயிண்டும் புஷ் பண்ணி பாருங்க புஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரணும் அப்படி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வராம உள்ள போய் உக்காந்துச்சு அப்படின்னா ஹோல்டர் வந்து பிரச்சனை அதுல பல்ப் போட்டா எரியுது எப்பயுமே ஹோல்டர் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்காங்க கடையில ஓகே இது பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வெளியே வந்துடும் புஷ் பண்ணா உள்ள போவோம் கையெடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகணும் ஓகே ரெண்டு துண்டு வயரை கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு துண்டு வயரோட எண்ட வந்து அப்படியே சீவிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு சீவியாச்சு இப்போ இதுல வந்து நான் ஒரு 60 வாட்ஸ் பல்ப நான் கனெக்ஷன் பண்றேன் கனெக்ட் பண்ணிட்டு இதுல ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணா எரியும் செக் பண்ணிக்கலாம் ஓகே வந்து இப்ப ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ண எரியுது ஓகே இப்ப இந்த ரெண்டு வயரும் அப்படியே வச்சுக்காங்க இது ரைட்ல இருந்து வர பல்ப்ல இருந்து வர ரெண்டு ஒயர் இப்ப இன்னொரு துண்டு ஒயர் நம்மளுக்கு தேவைப்படும் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு துண்டு ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இதோட ரெண்டு முனையும் சீவிக்கலாம் ஓகே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு வயர் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைட்ல இருந்து வர ரெண்டு ஒயர்ல ஒரு ஒயரை மட்டும்தான் நீங்க சப்ளை கொடுக்கணும் ஒரு ஒயரை டம்மியா வச்சுக்கணும் இப்போ இது வந்து சப்ளைக்கு போயிடும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு ஒயர் எடுத்துருக்கிறோம்ல அதெல்லாம் வந்து ஒரு முனை சப்ளைக்கு போயிடும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை எக்ஸ்ட்ரா ஒயர்ல ஒரு முனை வந்து மீதி இருக்கும் பல்புலந்த ஒரு முனை மீதி இருக்கும் இது ரெண்டையும் டச் பண்ணா லேம்ப் எரியும் சோ அந்த மாதிரி நம்ம பண்றோம் அவ்வளவுதான் இப்ப ரெண்டையுமே நம்ம கொடுத்தாச்சு இப்ப எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துண்டு வயர்ல இருந்து ஒரு முனையும் பல்புலந்த ஒரு முனையும் இருக்குது சோ இது ரெண்டும் இப்ப டச் பண்ணா லேம்புக்கு சப்ளை போகும் லேம்ப் எரியும் சோ ஓகே இதுதான் சிம்பிளான மெத்தடு
இதுதான் டிஸ்பிளம்பு. நீங்க துண்டு ஒயர் எடுக்காம பல்பிழந்து ரெண்டு ஒயர் வருதுல அந்த ஒயரே கட் பண்ணி செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏன்னா அதை கட் பண்ணுவோம் ஒன்று குட்டை ஒன்று நீளமாக வந்துடும், அதனால எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு ஒயர் எடுத்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம். பல்பிலிருந்து ஒரு ஒயர் பவர் சப்ளை கொடுத்துட்டோம், பல்பிலிருந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே மாதிரி அந்த துண்டு ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அந்த ரெண்டு ஒயரையும் டச் பண்ணும்போது பல்பு கம்பு ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் போவோம். இந்த இடத்துல லூஸ் கண்டக்ட் இருக்கு அதனால எரியல. ஆனால் இது செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணோம், இதில் வந்து கை வச்சிடக்கூடாது. இது வந்து ஃபேஸ் ரெண்டு ஒயரில் ஏதோ ஒரு ஒயரும் ஃபேஸ் வரும். நீங்கள் அங்கே சுவிட்ச் பாக்ஸில் மாற்றி சொல்லினாலுமே இதே இந்த இடத்துல இதில் வரும், இல்லை மறுபடியும் மாற்றி சொல்றீங்களா இதில் வரும். ரெண்டு ஒயரில் ஏதோ ஒரு ஒயரில் ஃபேஸ் வரும், அதனால் டச் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ வந்து இதான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், இதான் டெஸ்ட் லாம்பு. ஸோ இதை வச்சு நீங்கள் எல்லா மோட்டர் ரீவெண்டிங் காயில் கீழ் ஃபேனு மிக்சி கிரைண்டரு எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இதில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பொருளை சர்வீஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் லாம்பு போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏசி பவர் சப்ளை டைரெக்டாக கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாமல் ஏசி பவர் சப்ளை டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உள்ள ஷார்ட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆயிரும். அதனால் இது மாதிரி கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா பல்ப் பெரியும், இல்லைனா பல்ப் பெரியாது. ஓகே, இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பொருள் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்ரிங் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சால்ட்ரிங் ஃபஸ்ட்டு வந்து லேம்ப் பெரியதானு செக் பண்ணிக்காங்க எப்பவுமே. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது. ஆன் ஆகும்போது டெஸ்ட் லேம்ப் வந்து எரியக்கூடாது, ஃபுல்லாக பிரைட்டாக எரியக்கூடாது. லைட்டாக வேணால் எரியலாம், ஒன்றும் பிரச்சனை, அது மைன்யூட்டாக எரியும், அது சில பொருளை பொறுத்து அந்த மாதிரி எரியும். ஆனால் இப்போ இந்த பொசிஷன்லேயே எரியக்கூடாது, அந்த பொசிஷனில் இந்த மாதிரி பிரைட்டாக எரிஞ்சு அப்படின்னா இந்த சால்ட்ரிங்கில் உள்ள ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து டச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளைண்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து லைட் உங்களுக்கு எரியல, ஸோ அதனால் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததான் அந்த மொபைலை வந்து இந்த சார்ஜர்லாம் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பிரைட்னஸ் இல்லாதனால உங்களுக்கு ஆன் ஆகிற தெரியல. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த சார்ஜர் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி எல்லாமே மிக்சி கிரைண்டரு எல்லாமே காயில் கீழே எல்லாமே ஃபேன் கின் காயில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் வச்சு இது ஓனாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டச் பண்ணிங்கன்னா பிரைட் அறியும். இது ரெண்டு டச் பண்ணும்போது பிரைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிடும். இப்போ ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பொருளும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பல்ப் எரியக்கூடாது, இந்த பல்ப்பு வந்து சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. பல்ப் எரிஞ்சு அப்படின்னா அந்த பொருளில் வந்து லைன் வந்து சர்க்கியூட் வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்குது, அதனால லேம்ப் எரியும். ரிட்டர்ன் வந்துச்சு, அதில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம இப்போ அந்த ஒயர் துண்டு ஒயர் போட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதே வந்து இந்த ஆல்ரெடி ஒரு போர்டில் வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கி ஒயர் வந்து இன்னர் உள்ளேயே கொடுத்துட்டு ரெண்டு ஜாக்கெட் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஜாக்கெட் ஒயரை டச் பண்ண எறிகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் போட்டு ஒயர் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கசகசன் டேபிளே ஃபுல்லாயிரும், செக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம போர்டில் நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஓகே, நம்ம அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் சீரிஸ் போட்டு சுவிட்ச் பாக்ஸ் வந்து செஞ்சு வச்சிட்டி அப்படின்னா உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, பார்த்தோம்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸை வந்து நான் கடையில் கொடுத்து நான் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 10 கிட்ட சைஸ் வரும். நீங்கள் பெருசாக வேணுனாலும் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டைரெக்டாக ஏசி பவர் சப்ளை கொடுத்துருக்கேன், சுவிட்ச் ஆன் பண்ணால் உங்களுக்கு வர மாதிரி. இது ஒன்று வந்து சீரியஸில் போடலான்னு நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோல்டர் வந்து இந்த மாதிரி மட்டமாக பிளாட் எடுத்துக்காங்க. இது பேட்டர்ன் ஹோல்டர்மாங்க, சீலிங்கில் இப்படி வைக்கிறது இந்த டைப்பு.
இப்படி அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி வச்சு முறுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி டைப்பு நம்ம டெஸ்ட் லாம்ப் செஞ்சோம்னா இந்த மாதிரி முறுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் ப்ளக் சொல்கிறதுக்கு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கிக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு சுவிட்சு மூணு ஜாக்கெட்டு நான் இந்த சீட்டில் முறுக்கியிருக்கிறேன். ஸோ ரெண்டு சுவிட்சு வந்து டைரெக்டாக ஏசி பவர் சப்ளை வந்துடும். இது ஒன்று மட்டும் நம்ம டெஸ்ட் லாம்புக்காக அது சீரியஸில் போட்டு செக் பண்ணுறதுக்காக இது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சுவிட்ச் எல்லாமே கட் பண்ணிட்டு வந்து முறுக்கிக்காங்க. ஸ்க்ரூ போட்டு இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ கனெக்ஷன் மட்டும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஹோல்டரில் வந்து நான் ஒரு ரெண்டு துண்டு ஒயர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம முறிக்கிடலாம். இந்த மாதிரி ஓட்டா பெருசாக ஓட போட்டுக்கோங்க ஒயர் போகிறதுக்காக. இந்த டாப்பை கழட்டிருங்க, அப்பதான் ஸ்க்ரூ முறுக்க முடியும். ஓகே, ரெண்டு ஸ்க்ரூ அந்த மாதிரி முக்கால் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் எந்த மாதிரி போறீங்களோ அது அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து சைஸ் பெருசாகவும் சின்னதாகவும் ஸ்க்ரூ வந்து டைட்டாக போடுற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வந்து டைட் வச்சாச்சு. மேலே அந்த கவரை நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்செல்லாம் போட்டு முறுக்கியாச்சு, ஸ்க்ரூ பண்ணியாச்சு. டெஸ்ட் லாம்பில் ரெண்டு அந்த ஹோல்டரில் ரெண்டு துண்டு ஒயர் போட்டு வெளியே எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கனெக்ஷன் மட்டும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எப்பவுமே காமனாக வந்து சுவிட்சுக்கு வந்து ஃபேஸ் கொடுத்துருவோம். ஃபேஸ் சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த ஜாக்கெட் போகிற மாதிரி நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்துடும். ஃபேஸ் மட்டும் சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகி இதுக்கு போகிற மாதிரி நம்ம கொடுப்போம். சேம் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். இந்த நம்ம டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணுறது சீரிஸ் போரில் இருக்கிறத மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மூணு சுவிட்சுக்கும் நான் ஏசி இந்த பேஸ் வந்து பேஸ் லைனை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி அளவு போட்டு இந்த மாதிரி சீவிக்காங்க. சீவிட்டு நம்ம அந்த மூணு லைனுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு பார்த்தோம்னா சுவிட்சில் மேல் பக்கம் மட்டும் மேலே ஸ்க்ரூ கழட்டி மூணுக்கும் வந்து ஃபேஸ் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் வந்து இதில் இப்போ இதுலேயே உங்களுக்கு ஜாக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா லைனு, இது எண்ணு கொடுத்துருப்போம். எல்லு எண்ணு லைன்னா ஃபேஸு, எண்ணுன்னா நியூட்ரலு. ஸோ நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து எப்போவுமே ரைட் சைடு வந்து ஃபேஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வரும். இதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் எல்லுன்னு, பார்த்தீங்கன்னா இது எல்லுன்னு கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து இந்த எல்லுக்கு மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணால் சுவிட்சிலேருந்து நம்ம லைன் போகிற மாதிரி ஃபேஸ் போகிற மாதிரி கொடுக்குறோம். ஒரு சுவிட்சுக்கு நம்ம கொடுத்தாச்சு, இந்த சுவிட்சுக்கும் இதுல இருந்து நம்ம இதுக்கு கொடுத்துட போறோம்.
ஓகே வந்து ரெண்டு ஜாக்கெட்டுக்கு நம்ம சுவிட்சில் ஃபேஸ் கொடுத்துட்டு ஃபேஸ் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேஸ் வந்து ஜாக்கெட்டுக்கு போகிற மாதிரி கொடுத்தாச்சு. நியூட்ரல் லைன் மட்டும் நம்ம டைரெக்டாக ஒரு ஒயர் போட்டு எடுக்க போகிறோம். அதாவது வர அதாவது சுவிட்ச் பாக்ஸ் வர ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு ஒயரில் வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக இதுக்கு வந்துடும். ஃபேஸ் மட்டும் கண்ட்ரோல் ஆகி இதுக்கு போகும். இது நார்மலாக சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா நான் அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நியூட்ரலுக்காக நான் ஒரு கருப்பு எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே கலர் கோடு வந்து வந்து யூஸ் பண்ணிக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு தெரியும் நியூட்ரல்னா பிளாக்னுட்டு. எப்பவுமே மற்றது வந்து கிரீனு வந்து எர்த்து மற்ற கலர்லாம் வந்து உங்களுக்கு பேஸுக்கு போட்டுக்கலாம், ஆனால் பிளாக் வந்து நியூட்ரலுக்கு எப்பயுமே போட்டுக்காங்க. இப்போ நியூட்ரல் வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது லேம்பில் இருக்கிற ஒரு ஒயரும் நியூட்ரல் கொடுக்கணும். அதனால் லேம்பில் இருக்கிற ஒயரும் இந்த நியூட்ரலோட கனெக்ஷன் பண்ணிக்காங்க. இந்த ரெண்டு ஒயரும் நல்லா முறுக்கிக்கோங்க. கட்டிங் ஒயர் தான் நல்லா வச்சு முறுக்கிட்டு இதெல்லாம் நல்லா டைட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நியூட்ரல் வந்து நல்லா டைட் வச்சுக்கலாம். அப்போ வர நியூட்ரல் நம்ம இதில் கொடுத்தாகணும். அப்போ வந்து இடம் வந்து இங்கே இருக்குது, இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சீரிஸ் லைன் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து ஃபேஸ் வந்து சுவிட்சுக்கு வந்து ஃபேஸ் வந்துருச்சு. ஃபே சுவிட்சை ஆன் பண்ணால் ஃபேஸ் வந்து இங்கே போகணும். அந்த மாதிரி கொடுத்துருங்க. பல்புக்கு நியூட்ரல் வந்து டைரெக்டாக போயிடுச்சு. ஃபேஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஃபேஸ் நியூட்ரல் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது சீரீஸில் தான் போடுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இது இங்கே இடம் மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்லேருந்து அது ஹோல்டர்லேருந்து ஒரு ஒயரை வந்து டைரெக்டாக நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஃபேஸ் மட்டும் நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேஸ் இங்கே வந்துடும். இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணால் டச் பண்ணால் பல்ப்பு வந்து எரியிற மாதிரி கொடுக்குறோம், அவ்வளோதான். டெஸ்ட்ல செஞ்சோம்ல சேம் மெத்தட் தான். இது வந்து நம்ம ஜாக்கெட்டில் கொடுக்குறோம், அவ்வளோதான். டெஸ்ட் லேம்பா ரெண்டு ஒயரையும் டச் பண்ணால் எப்படி எரியுது லேம்பு, சேம் இதை தான் கட் பண்ணி நம்ம உள்ள இந்த ஜாக்கெட்டில் கொடுக்குறோம். இந்த ரெண்டு பாயிண்டையும் டச் பண்ணால் லேம்ப் எரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நியூட்ரல் வந்து டைரெக்டாக போயிடுச்சு ஹோல்டருக்கு, லேம்புக்கு வந்து டைரெக்டாக போயிடுச்சு. ஃபேஸ் வந்து சுவிட்சிலேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த லைனுக்கு வந்துடும். இந்த ரெண்டு ஜாக்கெட்டி டச் பண்ணும்போது தான் நம்ம லேம்புக்கு வந்து ஃபேஸ் போவோம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ வெளியே நம்ம இதில் வந்து இது ரெண்டையும் டச் பண்ணால் மட்டும்தான் லேம்ப் எரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு டூ பின் டாப் போட்டு ரெண்டு ஒயர் போட்டு துண்டு ஒயர் போட்டு அந்த ரெண்டு துண்டு ஒயரையும் டச் பண்ணிங்க அப்படின்னா லேம்ப் எரியும். டெஸ்ட் லேம்ப் வந்து இப்போ உள்ளே வச்சாச்சு, அவ்வளோதான். வெளியே இருந்ததை உள்ளே வச்சிருக்கிறோம் தான். ஓகே, வந்து இப்போ ஃபேஸ் நியூட்ரல் நம்ம மெயின்லேருந்து வரதை நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஃபேஸ் வந்து நம்ம இந்த சுவிட்சில் கொடுக்கணும். ஃபேஸ் வந்து சுவிட்சில் கொடுத்தாச்சு. நியூட்ரல் வந்து நியூட்ரலோட ஜாயின் பண்ணோம். இந்த இடத்துல நல்லா டைட்டாக இருக்குதுனால உள்ளே போக முடியாது, சொருக முடியாது. இந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம இதில் நம்ம உள்ளே சொருகிக்கலாம். இல்லை எல்லாமே டைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல சி விட்டு கூட டேப் அடிச்சிக்கலாம் ஜாயின் பண்ணி. இல்லை ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி சி விட்டு இதில் வந்து கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒயர்லேயும் இந்த மாதிரி பாதி எடுத்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணி விட்ருங்க. வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம உள்ளே சொருவத்து நல்லாயிருக்கும் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக வெளியே நீட்டிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிடுச்சு.
Okay. இப்போ வந்து ஃபேஸ் ஒன் வந்து சுவிட்ச் கொடுத்துறோம் மூணு சுவிட்சுக்கும். இது ரெண்டுமே ஏசி பவர் சொல்ல டேரக்டா ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணா ஏசி வந்து உங்களுக்கு வந்துடும். நியூட்ரல் வந்து டேரக்டா கொடுத்தாச்சு. இந்த லைன் மட்டும் நம்ம சீரியஸ்ல கொடுத்துருக்கோம். ஃபேஸ் வந்து கொடுத்துட்டு ஃபேஸ் ஆன் பண்ணா இங்க வந்துடும். இது ரெண்டையும் டச் பண்ணும்போது மட்டும் ஃபேஸ் வந்து லேம்ப் போகும். லேம்போட நியூட்ரல் வந்து டேரக்டா நியூட்ரல் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஈஸி மெத்தட் தான். எர்த்து வேணா எர்த்து தேவையில்லை, வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எர்த்து போட்டுக்காங்க. அதாவது வீட்டிலனா கிரைண்டர் இதெல்லாம் ஓடும்ல டெய்லி ஓடிட்டு இருக்கும், அதை செக் பண்ணுறதுக்கு நியூட்ரல் இது எர்த்து தேவையில்லை, அதனால எர்த்து வந்து டம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டச் பண்ணால் லேம்ப் பெரியும், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூவும் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு டைம் லேட் ஆகும், வீடியோவில் இன்னும் போகுங்க. ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் சும்மா வச்சுருக்கிறேன், செக் பண்ணி காமிச்சிட்டு நான் கடைசியை நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பல்பு நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி டூ பின் டாப் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த டூ பின் டாப்பில் நான் சும்மா ஒரு ரெண்டடி ஒயர் ரெண்டு துண்டு ஒயர் போட்டு டாப்பை முறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒயரை வந்து லென்த்தாக வேணால் லென்த்தாக போட்டுக்காங்க, உங்களுக்கு செக் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, நான் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு ரெண்டு ஒயரு போட்டு செக் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம போட்டு இந்த ரெண்டு வயரையும் டச் பண்ணால் மட்டும் இந்த லேம்ப் ஏரியும், அந்த மாதிரி நம்ம உள்ளே கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ டெஸ்ட் லேம்பை நம்ம உள்ளே வச்சு முறுக்கி வச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு நான் பேஸ் மெட்டல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைரக்ட் லைனில் சால்டிங் எரிதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒயர் வந்து இங்கே லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டும் நம்ம ஏசியில் டைரக்டாக போட்டிருக்குறோம். ஸோ இது வந்து சீரியஸில் இருக்கும், இதில் போட்டாலும் உங்களுக்கு வந்து எரியும், ஆனால் லோடு அதிகமாகிறது வந்து லோடு எடுக்காது. ஸோ இது செக் பண்ணுறதுக்காக இது நம்ம போட்டிருக்கிறோம், சீரியஸில் செக் பண்ணுறதுக்காக. நல்லா இருந்துச்சு அப்படின்னா எரியும், நல்லா இது வந்து ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேம்ப் எரியும். ஓகே, இதில் நம்ம இப்போ நம்ம துண்டு வயர் நம்ம போட்டு டூ பின் டாப் யூஸ் பண்ணோம்ல, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டெஸ்ட் லேம்பை நம்ம உள்ளே வச்சாச்சு, இதுதான் நம்ம சீரியஸ் போர்டு கனெக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முன்னாடி வந்து துண்டு வயர் டெஸ்ட்லாம் போட்டு டேபிள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம், இது வந்து சிம்பிளாக போயிடும். ஒரு மூலையாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பொருள் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொருள் வாங்கும்போது என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சேம் தான் டெஸ்ட் லேம்ப் செக் பண்ணோம்ல அதே மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சால்டரிங் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி துண்டு ஒயர் போட்டு நம்ம இந்த ஃபேன் காயில் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டாப் இருக்கிறது டைரெக்டாகவே நீங்கள் சொருவி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது இது ஒர்க் ஆகும், நல்லால இது போயிருந்துச்சு அப்படின்னா பல்ப் எரியும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நம்ம டெஸ்ட் லேம்பு சீரிஸ் போர்டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் லேம்பில் நம்ம எப்படி நம்ம செய்கிறது, அதை எப்படி போர்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் நம்ம டெஸ்ட் லேம்பு இந்த போர்டை வச்சு நம்ம எப்படி ஒவ்வொரு பொருளாக காயிலெலாம் எப்படி நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு சீலிங் பண்ணது எல்லாம் டோட்டலாக எல்லாமே செக் பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் நம்ம இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் டைம் இல்லை. ஸோ இதனால் இனிமேல் இது இந்த வீடியோ லென்த் ஆகிறதுனால நான் எடுக்க முடியல, இனிமேல் எல்லா வீடியோவும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் டெய்லியும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு வீடியோ நான் டெய்லியும் போகிறதுனால உங்களுக்கு வந்து கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.